हेलो स्टूडेंट्स इन वीडियो नम्बर मैक्स के पायची बुक आंसर पाता इंपी रे बुक आंसर पाकलो फर्स्ट लेसन फुला कंप्लीट आयची रे पाक फार्मुला पातर होने वीडियो वो सेवको सुटू सदरों फार्मुला पातम इत वॉइंट टूव वो सेवक सदरों परपल फार्मुला पाकपर ओकेवा सेवकम सदरों परपल फार्मुला செவ்வகத்தின் பரப்பளவு என்னதுன்னா நீளம் இன்டு அகலம் இதை நான் வேறு எப்படி எழுதலானா எல் இன்டு பின்னு எழுதலாம் ஓகேவா சுற்றளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் டூ இன்டு எல் ப்ளஸ் பி சுற்றளவுக்கு ஓகேவா சுற்றளவுக்கு பரப்பளவுக்கு வந்து நீளம் இன்டு அகலம் அதை எல் இன்டு பின்னு எழுதலாம் இதுதான் செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா நெக்ஸ்ட்டு சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா பாருங்கள் पक्कम इंटू पक्कम पक्कम ना वेकने पोने वीडियो लो सोने ये वो अब ए इंटू ए निल्दना इलेना ए स्क्वायर्ड अपनी निल्दना ओकेवा ए स्क्वायर्ड नालू ए इंटू ए नालू वन्नु दा ए पावर टू ना ए वंदु रेंडु वाटी पेरुकनु अर्थ सदरतन परपल फार्मुला पक्कम इंटू पक्कम ओके पाइची वन्नु प्ले रेंडु एडुत्तुक्कलाम फर्स्ट சதுரத்தின் பக்க அளவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து சதுரத்தோட கொடுத்திருக்காங்க ஓகேவா சதுரத்தோட பக்க அளவுனா கொடுத்திருக்கிறது வந்து ஏன் அர்த்தம் ஏ ஈக்குவல் டு 10 மீட்டர் அதோட பரப்பளவு ஃபார்முலா கேக்குறாங்க பயிற்சி 1.2ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ ஈக்குவல் டு 10 மீட்டர் ஓகேவா சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா சதுரத்தின் பரப்பளவு தான கேட்டிருக்காங்க ஹெட்டிங்ல பரப்பளவு தட்ஸ் ஈக்குவல் டு ए स्क्वायर ना ए इंटू ए ओकेवा अन नम्बर पत् इंटू पत् पैत नूर अोड़ अलव वो मीटर सारी मीटर पड़कू सदर मीटर पड़े इलेना मीटर स्क्वायर पड़े एम वो इंग्लिश मीटर ओकेवा सदर मीटर पड़े मीटर स्क्वायर पड़े सेकंड सब डिविशन पारें एक्वल टू अंज सेंटीमीटर ओकेवा அதேமாதிரி சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னா 5 இன்டூ 5 அப்போ 5 25 பரப்பளவு பொறுத்த வரைக்கும் சதுர சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் ஓகேவா சுற்றளவு கேட்டாங்கன்னா அப்படியே இருக்க மீட்டர் அளவு யூனிட் அங்கேயே போட்டுடலாம் பரப்பளவு கேட்டால் மட்டும் மீட்டர் வந்து மாறும் அளவு வந்து மாறும் ஓகேவா சென்டிமீட்டரை சென்டிமீட்டரால் பெருக்கும் போது சதுர சென்டிமீட்டர் வரும் ஓகேவா தேர்ட் சப் டிவிஷன் ஸோ இப்போயும் சொல்கிற மாதிரி தான் யூனிட் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும் மீட்டர் போட்டிங்கன்னா தப்பாயிரும் இப்போ 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க என்னது சரி ஏ வந்து 15 மீட்டருக்கு தேர்ட் சப் டிவிஷன் அப்போ சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர்ட் 15 இன்ட்டு 15 225 சதுர மீட்டர் மீட்டர் இருந்துச்சா சதுர மீட்டர் போடணும் சென்டிமீட்டர் இருந்துச்சா சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் போடணும் சாப்பானா சதுரத்தின் பரப்பளவு நெக்ஸ்ட் ஃபோர்த் சப் டிவிஷன் என்னதுன்னா 16 சென்டிமீட்டர் தான் இருக்குது இப்போ சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் ஒவ்வொரு வாட்டி எழுதும்போது போடுங்க அப்போ தான் ஈஸியாக மனப்பாடமாகும் 16 இன்ட்டு 16 256 சென்டிமீட்டர் இன் சென்டிமீட்டர் வந்து சதுர சென்டிமீட்டர் ஓகேவா ஃபஸ்ட்டு கணக்கு முடிஞ்சிடுச்சு செகண்ட் சம் பாருங்கள் பின்வரும் செவ்வகங்களின் பரப்பளவை காண்க நீளம் 6 சென்டிமீட்டர் அகலம் 3 சென்டிமீட்டர் செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலைனா எல் இன்ட்டு பி இங்கே எல் வந்து நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர் அகலம் பி வந்து 3 சென்டிமீட்டர் ஓகேவா செவ்வகத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு எல் இன்டு பி எல் வந்து 6 பி வந்து 3 6 × 3 = 18 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் ஓகேவா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுங்க நீங்கள் வந்து நோட்டில் வந்து செவ்வகத்தின் பரப்பளவு எல் இன்டு பி நீளம் இவ்வளோ அகலம் இவ்வளோ மல்டிப்ளை பண்ணி போட்டு ஒழுங்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும் நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுறேன் செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன இருக்கும் செவ்வகத்தோட பரப்பளவு என்னன்னா ஃபஸ்ட் செகண்ட் சமுக்கு 7 × 28 சதுர மீட்டர் சாரி இங்கே பாருங்கள் இங்கே மீட்டர் இருக்குது அப்போ நம்ம போடும்போது என்ன பண்ணணும் சதுர மீட்டர் போடணும் ஓகேவா செகண்ட் சமுக்கு நெக்ஸ்ட் தேர்ட் வந்து 8 × 40 சதுர சென்டிமீட்டர் ஓகேவா பெருக்கி போடுறது நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று 9 × 54 சதுர மீட்டர் அப்படியே பெருக்கி பெருக்கி போடணும் ஓகேவா நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி பெருக்கி போடணும் அதான் செவ்வகத்தோட பரப்பளவுக்கு நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம் ஒரு மனையின் விலையானது 1 சதுர மீட்டருக்கு 800 எனில்
பதினஞ்சு மீட்டர் நீளமுள்ள பத்து மீட்டர் அகலம் கொண்ட மனையின் மொத்த விலை என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு தேர்ட் சம்மில் கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். நீளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எள்ளு பதினஞ்சு மீட்டர் நீளமும் ஓகேவா, பதினஞ்சு மீட்டர் அகலம் பிரத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பத்து மீட்டர். அப்போ பத்து மீட்டர் ஃபஸ்ட்டு வந்து செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்க்கலாம். செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா எல் இன்ட்டு பி, எல் வந்து பதினஞ்சு இன்ட்டு பத்து, தட்ஸ் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது சதுர மீட்டர். மீட்டர் இன்ட்டு மீட்டர் சதுர மீட்டர் ஓகேவா. இப்போ என்னென்னா ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா எட்நூறுரூபா ஆகுதான் ஓகேவா. ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும், ஒரு சதுர மீட்டரின் விலை ஓகேவா, ஒரு சதுர மீட்டரின் சாரி விலை ஈக்குவல் டு எட்நூறுரூவா. அது ஒரு சதுர மீட்டரின் விலை ஈக்குவல் டு எட்நூறு ரூபாய். நம்மளுக்கு இருக்க எவ்வளோ சதுர மீட்டர் இருக்குது, நூற்றி ஐம்பது சதுர மீட்டர் இருக்குது ஓகேவா. நூற்றி ஐம்பது சதுர மீட்டரின் விலை என்னவாக இருக்குண்ணா, நூற்றி ஐம்பது இன்ட்டு எட்நூறால் பெருக்கணும்னா வந்துடும். நம்ம பதினஞ்சை எட்டால் பெருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். ஐ எட் நாற்பது, ஒரு எட்டு எட்டுன்னு வளரும். அப்போ நூற்றி இருபது வருது, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ, அப்போ மூணு ஜீரோ சேர்க்கணும். அப்போ ஒரு லட்சத்தி இருபதனாயிரரூபா வருது. எவ்வளோ ரூபாய் வருது, ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய் அப்படின்னு போடுறோம். நூற்றி ஐம்பது சதுர மீட்டரின் விலை. அப்போ மனையின் மொத்த விலை கேட்டிருக்கிறது என்னது, மனையின் மொத்த விலை ஈக்குவல் டு ரூபாய்க்கான சிம்பிள் போட்டுக்கிட்டு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் நாலு ஜீரோ ரெண்டு நாலு ஜீரோ ஓகேவா ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்கள். ஒரு சதுரத்தின் பக்கம் ஆறு சென்டிமீட்டர் ஆகும், ஒரு செவ்வகத்தின் நீளம் பத்து சென்டிமீட்டர் மற்றும் அகலம் நாலு சென்டிமீட்டர் ஆகும், சதுரம் மற்றும் செவ்வகம் ஆகியவற்றின் சுற்றளவையும் பரப்பளவையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதான் எழுதிக்கலாம். சதுரத்தோட பக்கம் ஓகேவா, சதுரத்தின் பக்கம் ஏ ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம சதுரத்தோட சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன, ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஏ ஓகேவா. அப்போ ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் ஆறு நான்கு இருபத்தி நாலு சென்டிமீட்டர்ஸ். சுற்றளவு பொறுத்த வரைக்கும் என்ன யூனிட் இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு சதுரத்தின் பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு பக்கம் இன்ட்டு பக்கம் ஓகேவா, பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ இன்ட்டு ஏ. நம்மளுக்கு ஏ வந்து ஆறு, அப்போ ஆறு இன்ட்டு ஆறு 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 முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் ஏன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஓகேவா. சதுர சென்டிமீட்டர் இது சா ஓகேவா, இதுதான் சதுரத்தோடது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செவ்வகத்து கண்டுபிடிக்கலாம். நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபோர்த்து சம்மில் நீளம் ஈக்குவல் டு பத்து சென்டிமீட்டர், அகலம் வந்து நாலு சென்டிமீட்டர். பத்து சென்டிமீட்டர் அகலம் நாலு சென்டிமீட்டர் ஓகேவா. இப்போ செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்னது, டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஓகேவா. ஃபார்முலா ஒவ்வொரு வாட்டி எழுதி எழுதி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பத்து ப்ளஸ் நாலு ஓகேவா. நான் சொல்லும் போது போன சமயம் சொன்னேன் ப்ராக்கெட்டில் இருக்கதா ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ டூ இன்ட்டு பத்து ப்ளஸ் நாலு பதினாலு. ப்ராக்கெட்டுக்கு என்ன மீனிங்கு, பெருக்கல்னு மீனிங். அப்போ பதினாலு இரண்டையும் பெருக்கணும்னா இருபத்தி எட்டு. சுற்றுலா பொறுத்த வரைக்கும் என்ன யூனிட் இருக்கோ அழகு இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும் ஓகேவா. இருபத்தி எட்டு சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து எல் இன்ட்டு பி, எல் வந்து பத்து பி வந்து நாற்பது, பைட் நாங் நாற்பது. பரப்பளவு பொறுத்த வரைக்கும் சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் ஓகேவா. யூனிட்டு யூனிட் ரொம்ப முக்கியம், மெயினாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். இதான் வந்து ஃபோர்த் சம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பார்த்துடலாம். பதினாலு மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலமும் கொண்ட கூட்டரங்கத்தின் தரைப்பூச்சு செய்ய சதுர மீட்டருக்கு அறுபது வீதம் ஆகும் எனில் மொத்தம் உழைப்பு ஊதியம் எவ்வளவு அப்படின்னு கேட்கும். போன சம் மாதிரி தான் தேர்ட் சம் பண்ணோம்ல அதே மாதிரி தான் இப்போயும் ஓகேவா. ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு நீளம் வந்து எல் ஈக்குவல் டு பதினாலு மீட்டர், அகலம் பி ஈக்குவல் டு பத்து மீட்டர் ஓகேவா. எப்பயும் போல் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி, பதினாலு இன்ட்டு பத்து ஈக்குவல் டு நூற்றி நாற்பது சதுர மீட்டர் ஓகேவா. மீட்டர் இருக்கனால சதுர மீட்டர். இப்போ
சதுர மீட்டருக்கு 60 ரூபாய் ஆகும். ஓகேவா? ஒரு சதுர மீட்டர்னா ஒரு சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு. ஓகேவா? ஆகும் ஊதியம் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஆகும் ஊதியம் வந்து 60 ரூபாய் ஆகுமா. ஓகேவா? அப்போ நமக்கு எவ்வளோ சதுர மீட்டர் இருக்குது? 140 சதுர மீட்டர் இருக்குது. 140 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு என்னன்னா 140 × 60 பெருக்கணுமே வந்துடும். ஓகேவா? 14 6 பெருக்குங்க. 6 24 மீதி 2 16 6 2 8 அப்போ 84 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அப்போ 8400 ரூபாய் செலவாகும். ஓகேவா? ரூபாய் சிம்பிள் போட்டு 8400 ஆகும் செலவுன்னு போட்டுருக்கோம். ஓகேவா? ஐச்சி 1.2 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு யூனிட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே செயல்பாடு 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டகத்தாளை பயன்படுத்தி செவ்வகங்கள் மற்றும் சதுரத்தின் பரப்பளவை காண்க. ஒவ்வொரு சதுரத்தின் பரப்பளவு வந்து 1 சதுர சென்டிமீட்டர் ஆகும்ன்றிருக்கு. ஓகேவா? இது 1 சதுர சென்டிமீட்டர், இது 1 சதுர சென்டிமீட்டர் போட்டு போட்டு அதோட பரப்பளவை கண்டுபிடிக்கணும். பரப்பளவு ஃபார்முலாவை போட்டு. ஓகேவா? இதான் செயல்பாடு 2. நெக்ஸ்ட் யூனிட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்யூ.